1977 ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் சபரிமலை சென்று வருகிறேன். செல்கின்ற பாதை மாறி மாறி போனாலும் சென்று சேருமிடம் சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம். அன்று பார்த்த ஐயப்பன் கோயில் இன்று அதுபோல் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. வழித்தடமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக வருடா வருடம் அமெரிக்கா சென்று வந்து கொண்டிருக்கிறேன். செல்கின்ற பாதை மாறி மாறி சென்றாலும் சென்று சேர்கின்ற இடம் அமெரிக்காதான். அந்த அமெரிக்கா கூட வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுபோலத்தான் ஜப்பான் சென்றபோது நான் கண்ட ஜப்பான் வேறு, தி ஜானகிராமன் சென்ற ஜப்பான் வேறு, ஜெயமோகன் அவர்கள் சென்று பார்த்து வந்த ஜப்பான் வேறு. அவரவர் கண்ணில் அந்தந்த சமயத்திற்கு தக்கவாறுதான் எல்லாமே காட்சியளிக்கும், மன உந்துதலை ஏற்படுத்தும். அந்த உந்துதல் காரணமாக எழுகின்ற உணர்ச்சிகளை அப்படியே வார்த்தைகளில் வடிக்கின்ற போது மாறிக்கொண்டே இருக்கும், விதவிதமாக, புதுவிதமாக, நறுமணமாக. அந்த வகையில் இந்த ஜப்பான் புத்தகம் ஒருவித புதுவித மெருகோடு படித்தது சுவையாக இருக்கிறது. ஜப்பான் செல்ல நினைக்கின்றவர்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு செல்லலாம். ஐரோப்பா அமெரிக்கா போலவே ஜப்பானும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது பலராலும். சென்ற ஆண்டு தி ஜானகிராமனின் ஜப்பானிய பயணக்கட்டுரையான உதயசூரியன் என்னும் பயணக்கட்டுரையை படித்து அது குறித்த பதிவும் நமது குழுவில் எழுதியிருந்தேன். எனது பயணத்தின் போது அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் பார்த்தபோது என் மனதில் என்ன தோன்றியதோ அதுவேதான் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி பார்த்தபோதும் தோன்றியது. இரத்த கண்ணீர் வரவழைக்கின்ற வகையிலே கண்கள் குளமாகி போனது. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையும் என்று சொல்வது போல மனக்கண்ணில் அந்த வரிகள் பளிச்சிட தோன்றியது. அதற்கு அப்பாலும் ஜப்பானை பற்றி என்ன சொல்ல முடியும் என்றே தோன்றியது. ஆனால் ஒவ்வொருவரின் அனுபவங்களும் வெவ்வேறு. ஜப்பான் குறித்து மொத்தம் 15 அத்தியாயங்களில் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். முதல் அத்தியாயம் முன்னுரை முகவுரை போலவும் 15 இறுதி அத்தியாயம் விடைபெறுதல் போலவும் அமைந்து இடைப்பட்ட அத்தியாயங்களில் ஒவ்வொன்றாக ஆசிரியர் எழுதி செல்வது சுவையாக இருக்கிறது. டோக்கியோவுக்கு முன்னோடி நகரங்கள் உள்ளன. கியோட்டா, நாரா, காமகுரா. புல்லட் ரயில் மூலம் கியோட்டா சென்று பயணிக்கிறார் ஆசிரியர். ஜப்பானியர்களில் நடப்பவர்களை பார்ப்பது மிகவும் அரிது என்றும், குற்றோட்டம்தான் அங்கு பார்க்க முடிகிறது என்றும், அதற்கு அவர்களின் உடலும் ஒத்துழைக்கிறது என்றும் கூறுகிறார் ஆசிரியர். கியோட்டா சென்று பார்க்க வேண்டிய ஊர் என்பதை விட தங்கியிருக்க வேண்டிய ஊர். அங்கு 300 மேற்பட்ட ஜென் ஆலயங்களும் புத்த ஆலயங்களும் ஷிண்டோ ஆலயங்களும் வெவ்வேறு அரண்மனைகளும் உள்ளன. 200 ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் கியோட்டாவை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கியோட்டா இன்று ஜப்பானிய ஜென் மதத்தின் மையமாக மேலை நாட்டவரால் கருதப்படுகிறது. குளிர்காலத்தில் கிமோனோக்களை ஒவ்வொருவரையும் சுற்றி ஒரு கூடாரத்தை அமைத்துவிடும். அதற்கு உடலின் வெப்பமே நிறைந்திருக்கும். நத்தை கூட்டுக்குள் நத்தை இருப்பது போல இவர்கள் இந்த கூடாரத்துக்குள் ஒண்டிக் கொண்டு வாழ்கிறார்கள். இன்னொரு உடல் அது. இன்னொரு கிமோனாவுக்குள் செல்வது மறுபிறப்பு. ஜென் பௌத்தத்தின் தியான முறை என்பது உள்ளும் புறமும் சும்மா இருத்தலே. ஆகவே அமைதியான ஒரு வெறுமையை அங்கு உருவாக்கியிருக்கிறார்கள். நாராவில் நிறைய ஆலயங்கள் உள்ளன. ஜப்பான் பல வகையிலும் பிரிட்டனுக்கு நிகரானது. சிறிய தீவுகளின் கூட்டம். இன்று அவை பாலங்களாலும் சாலைகளாலும் ஒன்றென இணைக்கப்பட்டு விட்டன. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், பிரிட்டன் என பிரிட்டானிய மண் பிரிந்து கிடந்தது போலத்தான் ஜப்பானும் இருந்திருக்கிறது. ஜப்பானிய தீவு சமூகங்கள் ஒற்றை அரசாக இணைக்கப்பட்டன. கியாட்டோ அப்பேரரசின் தலைநகரம் ஆகியது. தோட்டத்தை ஒவ்வொரு கணமும் கைக்குழந்தையை பராமரிப்பதைப் போல பராமரிக்கிறார்கள். ஜப்பானிய தோட்டக்கலை என்பது ஒரு தியானம். ஒவ்வொரு கணமும் இடையறாது இவர்கள் பராமரித்து கொண்டிருக்கும் இந்த தோட்டம் ஓர் உள்ளம்.
ஜப்பானிய தோட்டக்கலை அமைப்பதில் மூன்று நெறிகள் கடைபிடிப்பதாகவும் அவை குறித்தும் குறிப்பு தருகிறார் ஆசிரியர். போன்சாய் மரங்களை பார்த்து இப்படி பதிவு செய்கிறார் ஆசிரியர், 300 ஆண்டுகள் பழைய போன்சாய் மரங்கள் முதலில் ஒரு திகைப்பை அளிக்கின்றன, பின்னர் ஒவ்வாமையை, இயற்கையை குறுக்கிவிட்டதான ஒரு கசப்பை, கடவுளை கேலி செய்வது போல படுகிறது என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர். போதிசத்துவர்கள் திபெத்திய பௌத்தத்திலும் அதன் வழிவந்த பௌத்த மரபுகளிலும் போதிசத்துவர்களுக்கு இருக்கும் முக்கியத்துவம் இங்கே இல்லை. ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் அணுகுண்டின் அற்புத நாசகார விளைவை காட்சிப்படுத்துகிறது. ஹிரோஷிமா இன்று ஒரு நவீன நகரம். 1945 ஆகஸ்ட் 6 அங்கே வீசப்பட்ட அணுகுண்டால் முற்றாகவே இடிந்து பாழடைந்து விட்ட இந்த நகரத்தை கட்டி திருப்பி எழுப்பியிருக்கிறார்கள். இன்றைய ஹிரோஷிமா டோக்கியோ அல்லது ஜப்பானின் எந்த ஒரு நகரத்தைப் போலவே தோற்றமளிக்கிறது. அணுகுண்டு விழுந்த இடத்தில் இருந்த ஒரு கட்டடம் பெரும்பாலும் இடிபாடாக அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அதை மட்டும் நினைவு சின்னமாக அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்கள். ஹிரோஷிமாவை திரும்ப கட்ட அமெரிக்க அரசு பெருமளவு நிதி அளித்திருக்கிறது. ஒருவகை வெறியுடன் ஜப்பான் ஹிரோஷிமாவை மீண்டும் கட்டி எழுப்பியிருக்கிறது. இன்று மனிதனின் எல்லையில்லா அழிவு வெறிக்கும், எல்லையில்லா ஆக்க விசைக்கும் சான்றாக நின்று கொண்டிருக்கிறது இந்நகரம். அணுகுண்டு மாயத்திலிருந்து விலகி மியாஜிமா சென்றார் ஆசிரியர். அது ஜப்பானின் தொன்மையான ஆன்மீக நிலையம். ஷிண்டோ மதத்தின் முதன்மையான ஆலயங்களில் ஒன்று. கடலுக்கு அப்பால் உள்ள சிறிய தீவு அது. இன்றும் அதை படகுகளில் செல்லும்படியே வைத்திருக்கிறார்கள். பெருங்கரையிலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு படகு அங்கே செல்கிறது. அடுத்து ஃபியூஜியாமா எரிமலை. இந்த எரிமலை இறுதியாக வெடித்து 300 ஆண்டுகள் ஆகின்றன. ஜப்பானியர்களுடைய பண்பாட்டில் ஃபியூஜிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அவர்கள் அதை ஃபியூஜி சான் என்றும் சொல்கிறார்கள். ஜப்பானியரின் 3 புனித மலைகளில் ஒன்று. டேட் மலை, ஹாக்யூ மலை ஆகியவை பிற. ஃபியூஜி 12,389 அடி உயரம் கொண்டது. ஃபியூஜி என்றால் அழிவில்லாதது, என்றும் உள்ளது என்று பொருள். தீயின் ஆசான் என்னும் பொருளிலும் இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஷிண்டோ தொன்மத்தின்படி நிலையற்று கொந்தளித்து கொண்டிருந்த மண்ணில் ஒரு நாணல் போல எழுந்த குயினினோ டோக்கோ டாச்சி என்னும் தெய்வத்தின் துணைவியான நினிஜி தான் ஃபியூஜியின் தெய்வம். டோக்கியோவை பயணப்பார்வையில் அதன் விவரங்களை கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறார் ஆசிரியர். உலகின் மக்கள் தொகை மிகுந்த நகரங்களில் ஒன்று. 1 கோடி பேர் வாழ்கிறார்கள். நகரின் மையப்பகுதிகள் உச்சி பொழுதுகளில் மிக மிக நெரிசலானவை. ஆனால் குடியிருப்பு பகுதிகளில் பூங்காக்கள், நீண்ட கால்நடை பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் விரிந்த திறந்த வெளி பேணப்படுகிறது. நகரின் 36% இயற்கை காடாக பேணப்படுகிறது. இந்திய நகரங்கள் பெங்களூர் தவிர எங்குமே திறந்த வெளிகள் பேணப்படுவதில்லை. அதை பற்றி அக்கறையும் இங்குள்ள ஆட்சியாளர்களிடம் இல்லை. சற்று ஆறுதலாக ஒரு ஹைகூ கவிதையை படிப்பதற்கு பெறுகிறார். இடைவேளை தேநீர் அருந்துவது போல ஜப்பானிய பெரும் கவிஞர் பாஷோவின் ஹைகூ. Clouds, a chance to dodge moon viewing என ஒரு கவிதை. நிலவை நோக்குவதை தவிர்க்க ஒரு நல்ல காரணம் வாய்ப்பு, முகில்கள். எளிய ஒற்றை வரி, ஆனால் ஜென் உட்குறிப்பு ஆழமானது. நிலவு என்றால் மெய்ஞானம். ஜென் மரபில் முழு நிலவு எழுவது என்பது சித்தத்தை பிறழச் செய்யும் ஒருமையுணர்வை அடைவது. அதை தவிர்க்க இவ்வுலக இன்பங்களிலும் அழகுகளிலும் நீடிக்க முகில்கள் ஒரு சிறந்த வழி. முகில்களை உலகியலாக உருவகிக்கிறார் போலும். பறவைகள் பேணகம் பார்த்துவிட்டு டோக்கியோ செல்வார். மீண்டும் நாம் இங்கு பறவைகள் சரணாலயம் என்று கூறுகிறோம். ஆசிரியர் பறவைகள் பேணகம் என்று வர்ணிக்கிறார். அங்கு அருங்காட்சியகம் பார்க்கின்றார்கள். அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாள்
வாள் உரை மற்றும் பல பொருட்கள், ஓவியம் எல்லாம் கண்டு பரவசமடைந்தார் ஆசிரியர். ஜப்பானிய மொழியில் கீற்றோவிய கலை சுமி என அழைக்கப்படுகிறது. இதன் அழகியல் என்பது அலட்சியமான தீற்றல்கள், கரிய மையால் வரையப்படும் மூங்கில் இலை, மூங்கில் தண்டுகளில் சித்திரங்களுடன் கவிதை வரிகளும் இணைக்கப்படும். ஜப்பானிய கலையின் இயல்பு என்பதே தீற்றல் என்பதுதான். மிக எளிதாக தீற்றி அழகுறச் செய்வது மூங்கில் இலை. அங்கிருந்து அஷிகாகா கேக்கோ என்னும் பழமையான பள்ளிக்கு சென்றவர் அது குறித்து பதிவு செய்கிறார் கீழ்கண்டவாறு. அஷிகாகா என்பது ஜப்பானின் தொன்மையான சாமுராய் குலம். முரமாச்சி ஷோகனேட் என்றும் அது கூறப்படுகிறது. மினமெட்டோ குலத்தின் ஒரு கிளை இது. அக்குலத்துக்கான பயிற்சி நிலையம் இப்பள்ளி என்கிறார் ஆசிரியர். ஜென் அடித்த கொடை புற ஒத்திசைவையும் அக விடுதலையையும் ஒரே சமயம் போதிப்பது. ஜென் மிக மிக கச்சிதமான உலகச் செயல்களை அது கற்பிக்கிறது. ஜென் முறையில் தட்டு கழுவும் பயிற்சியே உண்டு. இந்தியாவில் ஜென் போல் வேலையை தவமென செய்யும்படி பழக்கம் ஆன்மீக பயிற்சி கொண்ட மத பிரிவுகள் எவையேனும் இந்தியாவில் இல்லை. நாம் புறத்தை வெளியே நிறுத்தி அகத்தை பழகக் கற்றோம். புறத்தே நாம் செய்வது வழிபாடுகளை மட்டுமே என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள அரண்மனை கண்டு அதன் விவரங்களை சிறப்புகளை பதிவு செய்கிறார் ஆசிரியர். காமகுரா ஜப்பானின் தலைநகரமாக ஆனமைக்கு முதன்மை காரணம் அது கடல் ஓரமாக இருந்ததுதான். பழைய வணிக மையம் 10,000 ஆண்டு தொன்மையானது. இங்கே பழைய கற்கால கருவிகள் கிடைத்துள்ளன. அங்கே கிமு 500 முதல் தொடர்ச்சியாக வணிகம் நிகழ்ந்துள்ளது என்பதை காட்டும் பானை கிடைத்துள்ளன. பானைகள் விற்கும் இடம் என்ற வேரிலிருந்தே காமகுரா எனும் பெயர் வந்துள்ளது. ஒரு நகரை நாம் ஒற்றை நோக்கில் பார்க்க முடியாது. மதுரையை பார்க்க விளையும் ஒருவர் முதலில் மதுரையை சூழ்ந்திருக்கும் என் பெரும் குன்றங்களை பார்க்க வேண்டும். மதுரையை வடிவமைத்த சமண பண்பாட்டிலிருந்து தொடங்கி இறுதியாக திருமலை நாயக்க மகால் வரை வந்து சேர வேண்டும். அதுவே மதுரையின் பரிணாமத்தை அறியும் வழி. அதுபோலவே காமகுராவும் ஒற்றை நோக்கில் பார்க்கப்பட வேண்டிய நகர் அல்ல என்கிறார் ஆசிரியர். கதகளிக்கு நிகரான ஜப்பானிய அரங்கக்கலை நோ நாடகம். இது தேவதை கதைகளும் மந்திரதந்திர கதைகளும் கலந்த இசை நாடக வடிவம். கதகளியில் முகமே முகமூடி போல ஆக்கப்படுகிறது. நோ நாடகத்தில் முகமூடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கதகளி கூடியாட்டம் என்னும் தொன்மை நாடக அரங்கிலிருந்து உருவானது. நோ நாடகம் சுகிக்கு எனும் நாடக வடிவிலிருந்து பிறந்தது. கதகளி போர்க்கலைக்கு மிக அணுக்கமானது. களரிப்பயற்றுக்கும் கதகளிக்கும் ஒரே பயிற்சிதான். கதகளி போலவே நன்கு வகுக்கப்பட்ட கை முத்திரைகளும் அசைவு இலக்கணங்களும் கொண்டது நோ நாடகம். ஜப்பானிய வரலாற்றை ஒரு சுருக்கமான வரைபடமாக ஆக்க முடியும் என்றால் இப்படி சொல்லலாம். காமகுராவில் சீன வணிகம் வழியாக உருவான சிற்றரச குடிகள் இணைந்து ஒற்றை நாடென்று ஆயின. அவற்றை இணைக்கும் மதமாக பல்வேறு பழங்குடி நம்பிக்கைகள் ஆசாரங்களின் தொகையான ஷிண்டோ மதம் உருவாகியது. காமகுரா அந்த கூட்டமைப்பின் தலைநகர் ஆகியது. அதன்பின் அரசு உருவாகும் பரிணாமத்தில் பௌத்தம் வந்து சேர்ந்தது. ஷிண்டோ மதத்துக்கு வலுவான தத்துவ அடிப்படையை பௌத்தம் அளித்தது. ஷிண்டோ பௌத்த இணைப்பு ஜப்பானிய பேரரசுக்கான மத அடித்தளமாக அமைந்தது. பௌத்தம் தத்துவம், ஷிண்டோ ஆசாரம். மிக பழங்காலத்தில் இறந்தவர்களை பிளங்களிலும் குகைகளிலும் போட்டுவிடும் வழக்கம் இருந்தது. இறந்ததும் குகைகள் வழியாக மண்ணுக்குள் சென்று தெய்வங்கள் ஆயினர். இறுதியாக ஒடைபாவுக்கு சென்ற ஆசிரியர் அது குறித்து கீழ்கண்டவாறு எழுதுகிறார். ஒடைபா என்பது டோக்கியோ வளைகுடாவில் உள்ள ஒரு பெரிய செயற்கை தீவு. இது ஒரு துறைமுக வாயில். 1990 இது ஒரு வணிக கேளிக்கை மையமாக மாற்றியமைக்கப்பட்டது.
இதை நியூயார்க்கின் மேன்ஹாட்டன் ஸ்கைலைனில் ஒரு ஜப்பானிய மாதிரியாக ஆக்க முயன்றிருக்கிறார்கள். முட்கள் பட்டுப்பூச்சிகளே, கவனம், வருகிறது புயல் என் ஹைக்கூவை நினைத்து கொண்டு ஜப்பான் குறித்து இறுதியாக கீழ்கண்டவாறு பதிவு செய்து பயணத்தை முடிக்கிறார் ஆசிரியர். இன்றைய ஜப்பானை பார்க்கையில் அது அமெரிக்காவை நகலெடுக்க வெறி கொண்டிருப்பதாக காண முடிகிறது. ஜப்பானிய தன்மை என்பது இரண்டு வகையில்தான், ஒன்று உணவு, இன்னொன்று தோல் நிறமும் முக அமைப்பும். தோற்றத்தை மாற்றிக்கொள்வதற்கும் ஜப்பானியர் முயன்றபடியே இருக்கிறார்கள். ஒடைபாவில் அமெரிக்க சுதந்திர தேவியின் சிலை ஒன்றை சிறிய அளவில் செய்து வைத்திருக்கிறார்கள். ஜப்பானிய குடும்ப அமைப்பிலும் அமெரிக்க செல்வாக்கு பெரிய விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பெண்கள் குடும்பங்களை உதறுவது மிகுந்து வருகிறது. பொதுவாகவே மனமுறிவுகள், உறவு சிதைவுகள், விளைவான உளச்சோர்வு மிகுதி தற்கொலைகள் மிகுதியாக நிகழும் நாடுகளில் ஒன்று ஜப்பான். ஜப்பானை ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் வறுமை என எதுவும் கண்ணுக்கு படவில்லை. பெரும்பாலும் வசதியான இல்லங்கள், தூய்மையான தெருக்கள். ஜப்பானிய மக்களிடம் உளச்சோர்வு காணப்படுகிறது. இவர்களின் உளச்சோர்வுக்கு மூன்று விஷயங்கள். ஒன்று, வாழ்க்கையின் இலக்கு என சில மானுட தேவை. ஜப்பானில் அரசியல் என்பதே இல்லை. அரசை மாற்றுவது, இன்னொரு வகை சமூக அமைப்பை காண்பது என்பதற்கெல்லாம் இடமில்லை. ஆகவே சமூக லட்சியங்கள் இல்லை. எஞ்சுவது அன்றாடம் மட்டுமே, நடைமுறை மட்டுமே. அதன் வெறுமை உளச்சோர்வுக்கு முக்கியமான காரணம். உன் இன்பத்தை நீ நாடுக என்று சொல்லும் எப்பண்பாடும் குடும்பம் என்னும் அமைப்பையே தாக்குகிறது. ஆனால் தன்னலத்துக்காக குடும்பத்தை துறப்பவன் அடைவனவற்றை விட பல மடங்கு இழக்கிறான். குடும்பச் சிதைவு தனிமைக்குத்தான் இட்டுச் செல்கிறது. அனைத்தையும் விட முக்கியமானது உழைப்பு. மனிதன் உழைப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. குறைவாக உழைக்கும் மக்கள்தான் உலகமெங்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதற்கு பழங்குடிகள் தான் உதாரணம். ஜப்பானியர் வெறி கொண்ட உழைப்பை தன் இயல்பாக கொண்டவர்கள். அச்சமூகமே அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் ஒரு இடைநிலை வாழ்க்கை வாழ வாரம் முழுக்க கடுமையாக உழைத்தாக வேண்டும். ஒரு ஜப்பானிய பண்புலனாகவே முழு அர்ப்பணிப்புள்ள உழைப்பு உலகமெங்கும் கொண்டு செல்லப்படுகிறது. சிங்கப்பூரிலேயே ஜப்பானிய உழைப்பு போற்றி புகழப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், இயந்திரங்கள் வழியாக மானுட வாழ்க்கையை எளிதாக ஆக்க வேண்டும். ஓய்வை பெருக்கி வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்க வேண்டும். ஆனால் அது மனிதனை மேலும் மேலும் உழைப்பில் கட்டி போட்டு உளச்சோர்வுக்கே ஆளாக்குகிறது. ஜப்பான் அந்த உளச்சோர்வுடன் தான் போராடி கொண்டிருக்கிறது. இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் அந்த திசையை நோக்கியே செல்கிறோம் என்று தனது ஜப்பான் பயணத்தை முடிக்கிறார் ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள். ஜப்பானிய தேநீர் விருந்து குறித்து சொல்லாமல் ஜப்பானிய பயணம் முடியாது. ஜப்பானிய தேநீர் விருந்துகள் ஒரு வகையான பிரார்த்தனை சடங்கு போல. அவற்றை தயாரிப்பதற்கும் அருந்துவதற்கும் ஏராளமான ஆசாரங்கள் உள்ளன. ஜென் குருக்கள் நிகழ்த்தும் தேநீர் விருந்துகளுக்கான கலங்கள் வெவ்வேறு வகையான அடையாளங்களும் குறியீடுகளும் கொண்டவை. பல தேநீர் கலங்களில் ஷிண்டே மதத்தின் தெய்வங்களை பார்க்க முடிந்தது. தேநீர் என்றால் வெந்நீரில் இட்ட தேநீர் இலை மட்டும்தான். சீன ஜப்பானிய தேநீர் என்பது ஒரு வகை மூலிகை நீர், அவ்வளவுதான். இந்நூல் ஜப்பானை பற்றிய ஒரு இலக்கிய பயனாளியின் பதிவு என்று சொல்லலாம். இதிலும் ஜப்பானிய இலக்கியம், கலை, அரசியல், மதம், வரலாறு பற்றி சுருக்கமான ஒரு முழுமை சித்திரம் உள்ளது.